அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நம்ம சேனலில் வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, 59லேருந்து 599 வரலாம். அதுக்கான டீட்டெயில் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட வீடியோஸ் அப்டேட் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேயா? ஸோ இன்றைக்கான சிக்னல்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிடிசி வந்து இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ ரெண்டு நாளாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்தது, அகெயின் வந்து இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஓகேயா? பிடிசி நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணலாம். இல்லை நிறைய பேர் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகும், இன்னும் ஒரேடியாக டவுன் ஆகும் அப்படின்றது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது. அதிகபட்சம் நான் வந்து 37,000 இல்லை $36,000 வந்து போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு 37,600 வரலும் டவுன் வந்துட்டு திருப்பி வந்து 39,400 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகே, மேபி இதில் கொஞ்சம் 39 வரலும் டவுன் ஆகிட்டு திருப்பி வந்து அப் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. ஸோ எந்த மாதிரியான காயின்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய காயின் சொல்லியிருக்கேன், மேபி அந்த காயின்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். டவுனாக இருந்தாலும் மேபி வந்து ரேட் வந்து திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அர்ஜென்ட் பட்டு வந்து சேல்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஓகேயா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சில காயின்ஸ் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு இந்த ரூனே காயின் சொல்லிட்டு அந்த காயினு. ஓகேயா? ஸோ யார் யாரெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்போ ரேட் வந்து 610 ரூபா, கிட்டத்தட்ட 240 ரூபா அந்த ரேட்லேருந்து கண்டினியூவாக ஒரு ஹைக் வந்து இருக்குது, போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு ஹைக் வந்து இப்படி போகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஃபீஷியல் பர்பஸ் சம்மந்தப்பட்ட ஒரு காயினாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதில் வந்து கண்டினியூவாக இப்படி ஹைக் ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த அஃபீஷியல்ஸ் சம்மந்தப்பட்ட காயின் இருக்குது பார்த்திங்களா, அவங்க இந்த இன்வெஸ்டார்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஏற்றுவாங்க டெபாசிட். ஏன்னா பாருங்கள், ஒவ்வொரு வாட்டியும் டவுன் ஆகும்போது ஒரு கண்டினியூ அப்போ கண்டினியூ அப்பாக வந்து வந்து போயிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ இந்த காயின் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 600 ஒரு 550 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வைங்க. ஸ்டாப் லாஸ்க்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் பற்றி போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு 550 எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் கண்டினியூவாக ஆயிக்காச்சுன்னா அந்த ரேட்டில் போகும். ஒரு வேளை டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த ரேட்டில் வந்து சேல்ஸ் வந்து ஆகிடும் உங்களுக்கு. சரியா? ஓகேயா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதை ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இன்னும் கண்டினியூவாக வந்து ஆயிக்காச்சு அப்படின்னா, ஏன்னா கண்டினியூ ஹைக் ஆகிறது அந்த ரேஞ்சுக்கு வந்து திருப்பி வந்து டவுன் ஆகும். இதே ஒரு அஃபிஷியல் இன்வெஸ்டார்ஸ் வந்து ஃபண்டு பெருசாக போட்டிருக்காங்க, அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா டவுன் ஆனாலும் ரொம்ப டவுன் ஆகாது. உதாரணத்துக்கு ஒரு 400 ரூபா 480 இந்த ரேஞ்சில் வந்து நிற்கும். ஓகேயா? ஸோ அதுக்காக என்ன பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க இதை பற்றி, அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன காயின் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பு வந்து ரொம்ப ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஷிப்பு வந்து அஃபிஷியலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய வந்திருக்கு. நிறைய யூடியூப் சேனலை பற்றி ஷிப்பை பற்றி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு கம்மி. ஸோ யாரும் வாங்காமல் இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தும் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹைக்கு 1ஆம் தேதி போல் வந்தது, ஆகஸ்ட் மாதத்தில் வந்துட்டு திருப்பி வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ரெகுலர் ட்ரேட் பண்ணுறதும் ஷிப்புக்கு பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி ஷிப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 crore வந்து ரெகுலர் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமாகும் போது சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கம்மியாக இருக்கும் போது வாங்குங்க. இந்த 1 crore வந்து நீங்கள் எதுவும் தொடாதீங்க, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் அதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பைனான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க பண்ணுங்கள். ஸோ பைனான்ஸோட வீடியோ எப்படி பண்ணணுன்றது நான் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமாக வீடியோ என்னால் போட முடியாததுக்கு காரணம் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடியோ தான் நம்மளால் யூடியூப்பில் வந்து அலோடு கொடுக்குறாங்க. அதாவது 3 வீடியோ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் போகுது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறது கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது வீடியோ போடுறது, அதனால தான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ அந்த மாதிரி வந்து போடுறேன். ஓகே. ஸோ சிடிஎஸ்ஐ காயின் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ சிடிஎஸ்ஐ காயின் ஒரு நல்ல ஸ்கோப் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ சிடிஎஸ்ஐ காயின் வந்து இப்போ பாருங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், 37 ரூபா வரல கொடுத்துட்டு திருப்பி டவுன் ஆகுது, திருப்பி வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருக்குப்பா. இப்போது 37 ரூபா அந்த ரேஞ்ச் வரல வந்துட்டு திருப்பி இப்போது 33 ரூபான்றது ஒரு டவுன் கம்மியான அமௌண்ட்டு தான். சிடிஎஸ்ஐ காயினில் தாராளமாக வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோஜி வந்து ஒரு நல்ல ரேட் வந்து கம்மியாகிட்டுருக்கு. டோஜி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இது கரெக்டான டைம், இது 15 ரூபா 15 பைசா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. டோஜி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 17 ரூபா 19 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு. ஓகே, டோஜி வந்து இப்போ இருக்கிற ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஓகே, அதிகமான அமௌண்ட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே வாங்கி வைங்க.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன காயின் வாங்கலாம், வேற பார்த்தீங்கன்னா நம்ம இந்த WRX பார்க்கலாம். WRX என்ன ரேட்ல இருக்கு அப்படின்றது. ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி லைவ் வரேன், ஒரு 11:30-12 மணிக்கு போல். ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய காயின்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்கீங்க. ஓகேயா? ஸோ WRX பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 81 ரூபா 70 பைசா இருக்குது. ஸோ WRX, மேட்டிக்கு இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் லாங் டைம் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ WRX-ம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் 92 ரூபா அவர் ரீச் ஆகிட்டு திருப்பி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு வாங்கலாமா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம். மேபி ரேட்டு வந்து கம்மி ஆனாலும் கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேயா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டிக் பார்க்கலாம். ஸோ மேட்டிக் வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு மேட்டிக் ஒரு நல்ல ரேட்டில் தான் இருக்குது இப்போதைக்கு. மேட்டிக்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்கோப் வந்து இருக்குது. ஏன்னா வந்து கூகுள் சம் ப்ராஜெக்டோட வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க அந்த பேமெண்ட் ப்ராஜெக்டோட. அதனால் மேட்டிக்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் வரும். ஸோ அதிகமாகும் போது ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு திருப்பி கம்மியாகும் போது வாங்குங்க. இந்த காயின் இப்போ வாங்குறதா இருந்தால் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் வாங்கலாம், இல்லை 77 ரூபா இந்த ரேஞ்செலாம் போயிருக்கு பாருங்கள், 77 ரூபா 78 ரூபா. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் டவுன் ஆகும்போது வாங்கி வச்சுட்டு ஒரு 84 ரூபா வந்து சேல் டார்கெட் வைங்க. ஸோ அந்த 84 ரூபா போகும்போது வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். என்ஜினும் வந்து 105 ரூபா இந்த ரேஞ்சில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ஜினும் நீங்கள் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகேயா? ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா 103 ரூபா 102 ரூபா இந்த ரேஞ்சில் வந்துருந்து என்ஜின்லாம் ஏறிச்சுனா உங்களுக்கு டக்குன்னு ஒரு 10 ரூபா 15 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐக்கு கொடுப்போம். ஸோ பாதி அமௌண்ட் சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கம்மியாக இருக்கும்போது வாங்க. எப்பயுமே இந்த 50-50 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டினியூவாக ஐக்கு ஆச்சுனாலும் நமக்கு வந்து ஏன்டா இந்த காசு எல்லாத்தையும் வித்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். டென்ட்டு பார்த்தீங்கன்னா 18 பைசா இருக்குது. ஸோ டென்ட் தாராளமாக வாங்கி வாங்க. போன வாரத்துலலாம் ஒரு நல்ல ஐக்கு வந்து கொடுத்துருது. டென்ட்டு பார்த்தீங்கன்னா 22 பைசா ஓகே ரீச் ஆயிருக்கு. இப்போ 18 பைசா 50 பைசாவில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்ச் வாங்கினாலும் சரி, இல்லைனா ஒரு 18 பைசா இந்த ரேஞ்ச் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் வந்து இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி MDX காயினு, MDX காயினும் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். MDX வந்து ரேட் ஏறிச்சுன்னா நான் திருப்பியும் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது என்னென்னா ரேட் வந்து ஒரு நல்ல ரேட் ஏறிச்சுன்னா ஒரு 100 ரூபா 120 ரூபா அப்படின்றது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐக்கு வந்து கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா MDX வந்து ஒரு அஃபிஷியல் ஓரியன்ட் காயின் தான், ஒரு அஃபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுற காயின் தான். இந்த ரேஞ்ச் கண்டினியூவாக உங்களுக்கு 110 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரலும் ஒரு டவுன் வந்து ஆயிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் இது மொத்தமாக வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேட் ஏறினாலும் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து ஏறும். ஓகேயா? ஸோ இதோட க்ரோத் வந்து நல்லா இருக்குது. 130 ரூபா இந்த ரேஞ்செலாம் வந்து இருக்குது. இப்போ இருக்கிறது 87 ரூபா. கொஞ்சம் லாங் டைமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 10 நாள் 20 நாள் வந்து வச்சுருங்க. ஒரு நல்ல ரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த காயின் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஸோ அது தவிர வந்து இந்த மீமி காயின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ, அதாவது மீமி காயின்ஸ்லாம் வாங்குறது நிறைய வந்து எல்லா காயின்ஸ்லையும் வாங்கி லாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 காயின் 15 காயின் சொல்லிட்டு மீமி காயின்ஸ் வருது. நல்ல ரேட் ஏறும், அப்படியே இறங்குச்சிங்கன்னா நீங்கள் வாங்கின காசு அப்படியே ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வந்து நின்றோம். அதனால கொஞ்சம் இந்த மீமி காயின்ஸ்லாம் அதிகமாக வந்து, அதாவது புதுசு புதுசாக வர காயின்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கிற காயின்ஸ், ஸோ எந்தெந்த காயின்லாம் ஓரளவுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதே மாதிரி டெஃபி இந்த 1 இன்ச் காயின் வந்து இப்போ 177 ரூபாய் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட்டுக்கே தாராளமாக வாங்கலாம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 170 ரூபா அந்த ரேஞ்செலாம் வந்தது. நேற்று வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸு. இப்போ ஒரே நாளில் வந்து 170 ரூபாயிலேருந்து 177 ரூபா ரீச் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 190 ரூபா இந்த மாதிரி வரும்போது சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கம்மியாகும் போது வந்து வாங்குங்க. அது தவிர வந்து இந்த சில்க் காயின் பார்க்கலாம். சில்க் காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ரூபா 10 பைசா வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ 6 ரூபா 10 பைசா இருக்குது, 6 ரூபா 60 பைசா வரல ரீச் வந்தா இருக்கு. ஸோ இப்போ இந்த காயின் வாங்கலாமா அப்படின்னா இந்த காயின் வாங்கி வைக்கலாம். லாங் டைமுக்கு இந்த காயினில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன் லாங் டைம் ஹோல்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த காயினோட ரேட்டு பாருங்கள். இதுலேயே 20 ரூபா வரலாம் இருந்திருக்கு பாருங்கள். ஓகேயா? இந்த ரேஞ்ச் பாருங்கள், 19 ரூபா 20 ரூபா இந்த மாதிரியான ரேஞ்செலாம் வந்து ரீச்சாக இருக்குது. இந்த ரேட் வரலாம் திருப்பி அகைன் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போகும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகேயா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. இப்போ இன்றைக்கி மேபி வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். டவுன் ஆனாலும் 37,000 டாலர் 38,000 டாலர் அதுக்கு கீழே வந்து டவுன் வந்து ஆகாது. அப்படி டவுன் ஆகும்போது நீங்கள் எந்த காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நான் சொல்கிற காயினில் வாங்கி வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட், ஒரு 50% எப்பயுமே 50% சேல்ஸ் பண்ணுங்கள். திருப்பி டவுன் ஆகும்போது அந்த 50%லேருந்து வாங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது வாங்குங்க, அதிகமாக இருக்கும்போது வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது காயின்ஸ் பற்றி தெரியும்னா இன்ஃபர்மேஷன் இருக்குது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.